எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ், என்னுடைய ஓல்டு பிக்சர்ஸ் எல்லாம். அதாவது இப்போ இருக்கிற நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், ஃபோட்டோஸ்கிட்ட பிடிச்சதே என்னன்னா, பழச டக்குன்னு ஞாபகத்துக்கு கொண்டு வரும். ஒரு ஃபோட்டோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த நாள் இந்தந்த நிமிஷம் இங்கங்கெல்லாம் போனோம், அதனால் இந்த ஃபோட்டோ எடுத்தோம் அப்படிங்கிற ஞாபகத்தெல்லாம் டக்குன்னு கொண்டு வர்றது ஃபோட்டோஸ் தாங்க. பழச நினைவு கொண்டு வரும் 0.5 செகண்டில். அப்படிப்பட்ட ஒரு சில பிக்சர்லஸ் தான் நான் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பேன் அப்படிங்கிறத, கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்திருப்பேன், அதெல்லாம் காட்டக்கூடிய ஒரு சில படங்களை உங்கள்கிட்ட காட்டுறோம். பாருங்கள் இந்த ஃபோட்டோ, இதை பாருங்கள். இது நான் வந்து ப்ளஸ் ஒன் ஸ்டார்டிங்கில் ஸ்கூலில் கேட்டாங்க, அதுக்காக போயிருந்தேன். ஏதோ பாஸ்புக், ஸ்கூலில் பாஸ்புக் ஓப்பன் பண்ணு கேட்டாங்க, அப்போ இந்த ஃபோட்டோ எடுக்க போயிருந்தேன். மூஞ்செல்லாம் அப்படியே உருன்னு, ஒன்றும் தெரியாத பையன் ஆட்டம். அப்போல்லாம் அந்த சைடு கட்டிங்லாம் இல்லை. அப்புறம் தலையில் திருநீர் வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப அமைதியாக பச்சை புள்ள மாரியே இருக்கேன். எனக்கே பார்க்குறப்ப கொஞ்சம் இதாக தான் இருக்குது, கொடூரமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்த பிக்சர், இந்த பிக்சரை பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, ஆள் என்னடா அது கூட தேவலாம், இது ரொம்ப கொடூரமாக இருக்குங்கன்னு நினைப்பீங்க. இதுவும் பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயருங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து இந்த ஃபோட்டோ எடுத்தேன். இந்த ஃபோட்டோ வந்து காலேஜில் சும்மா மொபைலில் எடுத்துகிட்டு இந்த லேப்டாப்பில் பெயிண்டில் போயிட்டு இந்த ஃபோட்டோலாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது எவ்வளோ கொடூரமான பிக்சரு. ஆனால் இந்த பிக்சர் தாங்க ஃபேஸ்புக்கில் நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண ஃபோட்டோ. அப்போ நம்ம வந்து எது நம்மள்ட்ட கிரேட்டான ஃபோட்டோவோ அதை தான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுவோம். அப்போதைக்கு என்கிட்ட இருந்த கிரேட் ஃபோட்டோவே இது தான். இதை தான் நான் அப்ளை பண்ணியிருந்திருக்கேன். அப்படின்னா நான் அந்த ஃபோட்டோவிலே அப்படி இருக்கேன், நேரில் அப்போ எவ்வளோ கொடூரமாக இருந்திருப்பேன். அது இது அந்த ஃபோட்டோங்க. அடுத்த இந்த பிக்சரை பாருங்கள். அப்படியே அந்த கொடூரமும் கொஞ்சம் மனுஷத்தன்மையும் லைட்டாக கலந்த மாதிரி இருக்கும். காதில் பார்க்குறப்ப ஒரு தோடு கொத்தியிருக்கேன், அது செகண்ட் இயரில் கொத்தினது. ஃப்ரெண்டு மொபைல் இது, இந்த மொபைலில் வாங்கின எடுத்த ஃபோட்டோ தான் இது, ஞாபகத்துக்கு வருது. அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த ஃபோட்டோவை எடுத்தேன். அப்புறம் காலேஜெலாம் முடித்த பிறகு அந்த பையன் அனுப்பிவிட்டான் அந்த ஃபோட்டோவை. இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்ப அவன் ஞாபகம் தான் வருது. பேர் வந்து, அவன் பேர் சூரஜ்குமார் பிஎஸ். இந்த மொபைலில், அவன் மொபைலில் எடுத்த ஃபோட்டோ, கேரளாக்காரன். அடுத்தது இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இதுவும் காலேஜ் தேர்ட் இயரில், அப்படியே இவனும் மனுஷந்தாண்டா அப்படிங்கிற மாரி நினைவுக்கு கொண்டு வருது. இந்த ஃபோட்டோ வந்து கிளாஸுக்கு போகாமல் அன்றைக்கி கிரவுண்டில் உக்காந்துக்கிட்டு அந்த ஒரு ஸ்டெப்பில் உக்காந்துக்கிட்டு எடுத்த ஃபோட்டோ மரத்துக்கடியில். இது ஒரு கர்நாடகாரன் பையன் மொபைலில் எடுத்த ஃபோட்டோ. இதுவும் வேறு லெவலில் இருக்குங்க. இது எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ. ரொம்ப நாள் கழித்து நான் ஃபேஸ்புக்லேருந்து எடுத்து ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்ட ஃபோட்டோ. இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டப்போயிருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அன்றைக்கி லீவு, அன்றைக்கி காலையில் வந்து உக்காந்துக்கிட்டு சும்மா எடுப்போமேன்னு என் மொபைலில் எடுத்த ஃபோட்டோ. இதுவும் நான் ஃபேஸ்புக்கில் தான் அப்ளை பண்ணேன். அப்போ கொஞ்சம் வெளியில் இருந்தனால கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தேன் இந்த ஃபோட்டோவில் தான். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவும் பாருங்கள். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அப்படியே கொஞ்சம் இப்போ உள்ள மாதிரியே மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் உள்ள ஃபோட்டோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த சத்யா தான். பெருசாக ஒன்றும் மாற்றம்லாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையாக வந்த ஃபோட்டோவிலே அப்படியே ஒரே மாதிரியாக தான் இருந்திருப்பேன். இருந்தாலும் ஏதோ சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த ஃபோட்டோலாம் கொடூரம், எல்லா ஃபோட்டோமே கொடூரமாக இருந்திருப்பேன். இந்தந்த ஃபோட்டோவில் நீங்கள் இப்படிலாம் இருந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்டையும் சில ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்ததுன்னா தேடி பாருங்கள். அது சில பல கதைகளை சொல்லும், அதெல்லாம் அப்படி நினச்சி பாருங்கள். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது ஒரு யூஸும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் திருத்திக்கிறேன். Okay friends, bye.